ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வேல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரிதழ் தாமரை பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கான ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு பவுடர் தான் இது. ஸோ இது வந்து ஆண்களோட எராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கிறது, மொட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பெம் கவுண்ட் வந்து லோவாக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஆண் தன்மைக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஓரிதழ் தாமரை பொடி. ஸோ இதோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் வந்துட்டு இது தாமரை அப்படிங்கிறதுனால தண்ணியில் வளரக்கூடியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து நிலத்தில் வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த ஓரிதழ் தாமரை. ஸோ நீ உங்களுக்கு வந்து நம்மளோட டிஸ்பிளேல பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் அந்த இமேஜ். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஓரிதழ் தாமரை பூவும் அதோட செடியும். ஸோ இது நிலத்தில் வாழக்கூடிய ஒரு சிறு செடி தான். இந்த செடி கிராமத்துலலாம் அங்கங்கே வந்து இருக்கும், ஆனால் வந்து சிட்டியில் வந்து இதை பார்க்குறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டம். ஸோ இந்த பூவை வந்து உலர்த்தி, அதாவது இந்த ஓரிதழ் தாமரை பூவை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சு அதை வந்து உலர்த்தி வந்து பொடி பண்ணுவாங்க. ஸோ அதான் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓரிதழ் தாமரை பவுடர். இதை வந்து நமக்கு நம்ம போய் இதை வந்து பூவை பறித்து அதை வந்து பொடி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னும் போது நாட்டு மருந்து இடையிலே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓரிதழ் தாமரை பவுடர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை வந்து நம்ம டைரெக்டாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மருந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்க ஓரிதழ் தாமரை பவுடர் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களே கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து பேக்கெட்டில் இருக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெட்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து இதிலேயே வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக ஆண்களுக்கு வந்து ஆண் தன்மையை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எராக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கியும் இதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இயர்லி டிஸ்சார்ஜ், சீக்கிரமாகவே பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து வெளியேறுதல், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெம் கவுண்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடர். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடம்பு வந்துட்டு ரொம்ப வந்து வீக்காக இருக்குது அப்படின்னாலும் வந்து இதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். இது எப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணியோ இல்லைனா வந்து நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணியோ வந்து இதை எடுத்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டெல்லாம் வந்து கசக்கெல்லாம் செய்யாது. உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலை அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்பூன் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது தேன் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுமனே வந்து பாலில் வந்து இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிடலாம். நைட்டு குடிக்கலாம், ரொம்ப பெட்டர். நைட் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பால் குடிப்பீங்களே, ஸோ அது கூட பார்த்திங்க ஒரு ஸ்பூன் இந்த ஓரிதழ் தாமரை பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி குடிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது காலையில் கூட வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் வந்து இதை குடிக்கலாம். இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் குடிச்சிட்டு வந்துட்டு உடனே ரிசல்ட் இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. ஒரு 48 நாளாவது கண்டினியூஸாக வந்து நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். அப்போ தான் இதோட முழு பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதோட முழு பலனும் வேணும் அப்படின்னும் போது அவாய்ட் வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிக்கோங்க. என்னால் வந்து உடனே அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாமே நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அதெல்லாம் குறைக்கிறீங்களோ ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து ஸ்பெம் கவுண்ட் வந்து லோவாக இருக்கிறது, லோவாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டே வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அஸ்வகந்தா பவுடர் பற்றி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து அஸ்வகந்தா பவுடர் வந்து எடுக்கிறதா இருந்தாலும் வந்து எடுக்கலாம். அதாவது நம்ம வந்து அமுக்ரா பவுடர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நேரம் வந்து நீங்கள் அந்த அஸ்வகந்தா பவுடர் எடுத்தீங்க அப்படின்னும் போது ஒரு டைம் வந்து ஓரிதழ் பவுடர் எடுத்துக்கலாம், ஓரிதழ் தாமரை பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் வந்துட்டு ஓரிதழ் தாமரை பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வகந்தா பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ இப்படியும் கூட நீங்கள் வந்து ரெண்டு பவுடருமே வந்து எடுத்துக்கலாம். ஆண் தன்மை வந்து குறைந்திருக்கிறது மூலமாக குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னும் போது இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கிறது மூலமாக குழந்தையின்மை பிரச்சனையை வந்து சரி பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அஸ்வகந்தா பவுடர் பற்றின வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.